Hi friends, welcome back to Meena J YouTube channel. First time பார்க்கறவங்க சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க friends. நாம இந்த வீடியோல நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி வர்க் டிசைன் பண்ற போல நாம வந்து ப்лауஸ் இன்னைக்கு நான் டிசைன் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு மினிமம் சைஸ்ல பீட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் friends. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒரு கை ஃபுல்லா வந்து நானவே வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு காட்றேன். நான் இப்போ நார்மல் நீடில் தான் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியான பீட்ஸ் வந்து வாங்கி இருக்கறேன். இந்த கிராஸ் லைனிங்லாம் பாத்தீங்கனாக்கா நான் வந்து ப்лауஸ் ஸ்டிட்ச் பண்ணும்போதே நான் அவங்க கிட்ட கேட்றேன் இந்த மாதிரி லைன் போட்டு கொடுங்க அப்படினுட்டு அவங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து உள் பக்கமா வந்து நீடில் விட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த ஒரு பால் வந்து கோத்துட்டு திரும்பவும் நான் அதே வழியா சைடில் குத்தி நான் வந்து உள் பக்கமாக வந்து இழுத்துருக்குறேன். இப்போ வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து செகண்ட் பால் வந்து கோக்குறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாலுக்கு பக்கத்துலேயே வந்து செகண்ட் பீட்ஸும் நான் வந்து கோத்துருக்குறேன். ஸோ அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த செகண்ட் பால் பக்கத்துலேயே பார்த்தீங்கனாக்கா மறுபடியும் ஊசி குத்தி நான் வந்து உள் வழியாக வந்து எடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து மூணாவது பால் மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. ரொம்ப பக்கத்தில் நெருக்க நெருக்கமாக தான் வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ப்лауஸ் வந்து டிசைன் வந்து அழகாக இருக்கும். எட்ட எட்ட போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து நெருக்கமாக தான் ரொம்ப போட்டிருக்கேன். ஸோ அந்த பீட்ஸ் வந்து ஆடாத அளவுக்கு நம்ம அந்த பீட்ஸை வந்து சைடில் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அந்த பீட்ஸ் வந்து ஆடாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து ஆடாமல் வந்து ஸ்டெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு பீட்ஸ்க்கும் சைடில் சைடில் தான் வந்து ஊசி விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இப்போ வந்து மூணு பால்மே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் இப்போ பாருங்கள் நான் கை வச்சு ஷேக் பண்ணி காட்டுறேன், அது வந்து ஷேக் ஆகாது. இப்போ நான் வந்து பேக் சைட் வந்து எப்படி அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இதோ பாருங்கள் லைட்டாக வந்து ப்лауஸில் வந்து நீங்கள் அந்த நீடில் வந்து லைட்டாக வந்து குத்தி எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்டாக குத்தி எடுத்ததுக்கப்புறம் நீடில் வந்து ஒரு நீடில் மேலே வந்து ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அந்த நீடில் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துட வேண்டியது தான். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அந்த பால்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச டிசைன், அதாவது எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வர்ற எல்லா ப்лауஸ்மேவே அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 2000 ரூபீஸ் சொல்கிறாங்க. அதுவுமே வந்து டிசைன் வந்து ரொம்பவுமே நெருக்கமாக இல்லாமல் எட்ட எட்டதாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து ரீசெண்டாக என் தம்பி மேரேஜ்க்காக சவுகார்பேட் நேராக போயிட்டு விசிட் பண்ணேன். இந்த டிசைனர் ப்лауஸ் எல்லாமே, அதாவது ஆரி ஒர்க் ப்лауஸ் எல்லாமே ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹையாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியல. அதனால் நான் வந்து மூணு ப்лауஸ் அளவுக்கு ரெடிமேடாகவே நான் வந்து எடுத்துட்டேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி ரெடிமேடாக வாங்குகிற ப்лауஸ்லுமே நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த எல்போ கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட் கிளாத் வந்து அதுவுமே வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணது தான். அதுக்கப்புறமேட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து இன்னும் நெருக்கமாக வந்து போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்து நீங்கள் 2000 ரூபீஸ் வந்து சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.